Johnny, Johnny, ex papa, eating sugar, no papa, telling lie, no papa, open your mouth, ha 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 ha. என்ன குட்டீஸ் எல்லாரும் அப்படி வரைக்க பாக்குறீங்க? ஓ, நம்மளை விட இந்த குழந்தை அழகா இருக்குன்னு சொல்லிதானே பாக்குறீங்க? சரி சரி, பொறாமப்படாதீங்க. இன்னைக்கு நம்ம ஷோல ஒரு அழகான ஒரு குட்டி குழந்தை வந்து கால் பண்ணிருக்கு. நம்ம அந்த குழந்தைகிட்ட போய் பேசிட்டு வந்துடலாமா? ஹலோ ஹலோ தம்பி, உன் பேர் என்ன? ரமேஷ் என்ற சுரேஷ். பேர் ரொம்ப லென்த்தா இருக்கே. நான் வந்து இங்க ஷோ பண்றேன்ப்பா. சரி சரி, ரொம்ப கலாய்க்காத. என்ன பண்ற நீ? நம்ம ஷோல விரும்பி பாப்பியா? நான் எப்படி பண்றேன்? நான் வந்து உனக்கு காமெடியா இருக்கேனா? பாட்டா? சரி, எனக்கு அவ்வளவா பாடத்துல நீ ஆசைப்பட்டுக்கே. சரி சரி, சொல்லுப்பா. என்ன என்ன படம்? அண்ணாமலை வந்து பழைய படம், இப்ப இருக்க ரீசெண்டா ட்ரெண்டிங்கா இருக்கு. ஏதாவது ஒரு படத்தை தெரியாது தம்பி. என்னது? ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம ஷோவை வந்து நீ டெய்லி பார். சொல்லு சொல்லு. சோ ராமா, போயிட்டு வா தம்பி, நல்லபடியா போயிட்டு வா. தயவு செஞ்சு தயவு செஞ்சு நீ இனிமேல் ஷோக்கு காலே பண்ணிடாத, ஓகேவா? ஓகே குட்டீஸ், நிறைய டிஸ்டர்பன்ஸ்லாம் வந்து நம்ம ஷோவரை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம டிஸ்டர்பன்ஸ்லாம் கட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு த ஷோ குட்டி பிசாசே. குழந்தைங்களுக்கு செல்ஃபோன்னா ரொம்ப பிடிக்கும்னு கேள்விதாங்கப்பட்டிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் நானே நம்பினேன். அந்த கொடுமையை நீங்களே பார்த்துட்டு வாங்க. இந்த மொபைல் யாருக்குமே தர மாட்டேன். எப்போ தரேன்றது மொபைல் யாரும் பிடிங்கிறாங்க. நானே வச்சு வீடியோ கேம் எல்லாமே, பாட்டு கேட்பேன், ஸ்டோரிஸ் கேட்பேன், எல்லாமே நான் தான் யூஸ் பண்ணுவேன். யாருக்குமே தர மாட்டேன். யாராவது எனக்கு கொடுங்க, கையை கடிச்சு வச்சுருந்ததுக்கப்போ. உலகத்திலேயே நான் தான் மொபைல் ஃபோனோட லவ்வர் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கே டஃப் கொடுக்க இங்கே ஒரு குழந்தை வந்து கிளம்பி வருது. இந்த குழந்தைங்களாம் ரொம்ப மோசமாக இருக்காங்க. நாங்கள் என்ன பண்ணாலும் எங்களுக்கு காம்படிஷனாக வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்படிலாம் நீங்கள் கிளம்பிட்டா நாங்களாம் எங்கே போகிறது? கொஞ்சம் எங்களே என் மனசில் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க குட்டீஸ், இங்கே ஒரு புது உலகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த உலகத்தோட பேர் என்ன தெரியுமா? பெண்கள் உலகம். எதுக்கு தெரியுமா இதுக்கு பெண்கள் உலகம்னு பேர் வச்சுருக்காங்க? பெண் குழந்தைகள் மட்டும்தான் உள்ளே போக முடியும், பசங்களால் போகவே முடியாது. நான் சொல்கிறது கதை நினச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் நம்ப மாட்டீங்க. எனக்கு நல்லா தெரியும், உங்களுக்காக தான் இந்த வீடியோ. வழிவு நான் போகிறேன். ஏன் என்னால் போகவே முடியல? எல்லாரும் போயிட்டாங்க, என்னால் போக முடியல. பார்த்தீங்களா குட்டீஸ், நான் சொல்லும் போது நீங்கள் நம்பவே இல்லை. அதே மாதிரி தான் அந்த வீடியோ நடந்துச்சா? கொஞ்சம் அந்த பெண் உலகத்தோட அட்ரஸ் அனுப்புங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா தோல்லை, எங்கள் அண்ணன் தன்னை தாங்க முடியல. நான் கொஞ்ச நாள் டூர் போயிட்டு வரேன். முந்தைய காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை ரொம்ப சேஃபாக பாதுகாத்துப்பாங்க. அது கீழே விழுந்துடக்கூடாது, இல்லை தவழ்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை கண்டுக்கிறதே கிடையாது. அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த வீடியோ. நான் கூட இந்த குழந்தை ரொம்ப கஷ்டப்படுதுன்னு நினச்சி தான் அப்படி பேசினேன். பட் இந்த குழந்தை ரொம்ப என்ஜாய் பண்ணுது. நான் சின்ன பிள்ளையில் இருக்கும் போதெல்லாம் ஊஞ்சல் யாராவது தள்ளி விடுறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் புது புது டெக்னாலஜிலாம் கண்டுபிடிச்சி 2K கிட்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. பேசாமல் நானும் 2K பிறந்திருக்கலாம், அவசரப்பட்டு பிறந்துட்டேன். இந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தாங்க குழந்தைங்களை ரொம்ப ஈஸியாக ஏமாத்திடுறாங்க. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு எனக்கே மனசு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு வாங்க. பாத்தீங்களா அந்த குழந்தை எவ்வளவு ஆசையா சாப்பிட போச்சு சிக்கனை. சிக்கன் தான் ஊட்டி விட போறேன்னு அப்படி ஏமாத்தி பருப்பு சாதத்தை போய் ஊட்டி விட்டுட்டாங்க. அந்த குழந்தையால பேச முடியலன்னு சொல்லிதானே இப்படி ஏமாத்துறீங்க? அந்த பருப்பு சாதத்தை எனக்கு மட்டும் நீங்க ஊட்டிருந்தீங்க, என்ன திரும்ப பண்ணிருப்பேன்? உங்க கையிலேயே நல்லா கக்கி வச்சிருப்பேன். நம்ம ஷோக்கு ஒரு அழகான குட்டீஸ் என்ன பண்ணிருக்காங்க, மேஜிக் பண்ணி வீடியோ அனுப்பியிருக்காங்க. அந்த வீடியோ இப்போ உங்களுக்காக. அப்பா இப்ப பண்ண பறப்பேன், பாத்தியா எப்படி பறக்குறேன்னு? மேஜிக் பண்ண, மேஜிக் பண்ண கத்துக்கிட்டேன்ப்பா. ஹா, இது என்ன பிரமாதம்? நீ என்ன மேஜிக் பண்ற? நாங்கள தான் பண்ணுவோம். இப்போ இந்த கட்சி இப்போ மரியாஜ் கட்டடா. எப்பூர்ரா!
கிளாஸுக்கும் போகணும், எல்லாத்தையும் கற்றுக்கணும் அப்படின்னு பேரண்ட்ஸ் நிறைய பேர் நினைப்பீங்கல்ல, உங்களுக்காக தான் இந்த சிறந்த வீடியோ. ஏ அப்பா, என்ன அடிக்க அந்த வாங்கோ, டிஸ்கோ டிஸ்கோ டிஸ்கோ, எப்படி என்னோட அடி, என்ன கரெக்ட் கிளாஸ் அனுப்புவேன்னு என்ன மன்னிப்பு கேட்கல, வாங்கிக்கோ வந்தா இனிமேல் என்ன அடிச்சு கை வாங்கின பத்துக்கோ, அவ்வளோதான், எனக்கு கரெக்டாக தெரியும். பா சரியான அடி, நானும் கராத்தே கிளாஸ்க்கு போய் கராத்தா கற்றுக்கிட்டு எங்கள் அப்பாவை புரட்டி புரட்டி அடிக்க போகிறேன். பேரண்ட், குழந்தைங்களுக்கு சாப்பிட்ற நேரத்தில் தான் சாப்பாடு வைக்கணும், தூங்க போகிற நேரத்தில் தான் தூங்க வைக்கணும், ரெண்டையும் மாற்றி மாற்றி பண்ணுற பேரண்ட்ஸ் நீங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள், ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன், இவ்வளவு ஏன், ராஜராஜ சோழன் கூட போர்க்களத்தில் குதிரையிலே தூங்குவார், தூங்கி விட்டேனாம் அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். அப்படியா, என்ன அப்படியா? வீடியோ பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன், இனிமேலாவது சாப்பிட்ற நேரத்தில் சாப்பாடு வைங்க, தூங்க போகிற நேரத்தில் தூங்க வைங்க, இது ரெண்டையும் மாற்றி மாற்றி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் செஞ்ச சாப்பாடு காலையிலேயே நல்லா இருக்காது, நைட்டும் வேஸ்ட்டாக போன சாப்பாடு நீங்கள் சாப்பிட்ற நிலைமைக்கு ஆளாயிடுவீங்க. இப்போ இருக்க பேரண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தைங்க என்ன பண்ணாலும் க்யூட்டு க்யூட்டுன்ட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் நம்மளுக்கு வீடியோ எடுக்கும் போது ஜாலியாக தான் இருக்கும், அந்த குழந்தைங்க என்ன நினைக்குதுன்னு நம்ம என்றைக்காவது யோசித்து பார்த்துருக்கோமா? இவங்களுக்கு ஒரு வேலையே இல்லை, எப்போ பாரு கேமரா எடுத்து ஃபோட்டோ எடுத்துருக்கீங்க, அழகாக பண்ணுறது தப்பா, இறைவா என்னை காப்பாற்று. நானும் இந்த மாதிரி க்யூட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ன கேமரா எடுக்க ஒருத்தரும் இல்லை. ஓகே குட்டி, சிட்டிக்கு நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். என்னடா இந்த பிள்ளை எப்பப்பா ஷோ பண்ணி நம்ம கழுத்து அறுக்கிறா அப்படின்னு இங்கே கதறிக்கதே அழுகுறது, என் காலம் நல்லாவே விழுகுது. நான் எதுக்கு இதை ஷோ பண்ணுறேன் அப்படின்னா, அவளை மறக்கத்தான், என்னை மறக்கத்தான், ஒரு டைலாக உருப்படியா சொல்ல விடுறாங்களா? ஓகே குட்டீஸ், இன்னைக்கு நம்ம ஷோல அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து நீங்க பயங்கரமாவே என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னும் பல வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ண போறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க பவானி. டாடா, பாய் பாய், டேக் இட்.